நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தருணத்தில், அதாவது புத்தாண்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு சமயங்களில் நம்ம ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம், அதாவது உறுதிமொழிகள் எடுப்போம். அந்த உறுதிமொழிகள் எடுத்துகிட்டு நம்ம அடையக்கூடிய அந்த தூரத்தை எல்லாருமே அடைஞ்சோமா, நம்ம நினச்ச அந்த இலக்கை அடைஞ்சோமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான். எல்லாருமே உறுதிமொழி எடுக்கிறோம், ஆனால் அந்த உறுதிமொழி எடுத்தபடி தினமும் செயல்பட்டு நம்ம என்ன அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சோமா அப்படின்னா அது பெரும்பாலான சமயங்களில் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ உண்மையிலேயே நம்ம அந்த உறுதிமொழிகள் எடுத்தோம்னா நம்மளுடைய இலக்கை எப்படி அடையிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு குரு இருந்தார். அவருக்கு பல சீடர்கள் இருந்தாங்க. அவர் என்ன சொல்லிக் கொடுப்பாருனா வில் வித்தைகளை சொல்லிக் கொடுப்பார். அந்த ஊர்லேயே அவர் ரொம்ப தலை சிறந்த வில் வீரர். அவர் எப்பவும் என்ன பண்ணுவார்னா வாரத்தோட அந்த கடைசி நாளில் அவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சீடர் ஒருத்தர் இருப்பார். அந்த சீடர் தான் வந்து இவருக்கு அடுத்து இவருடைய பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்காக தயாராக இருப்பார். இப்போ அந்த சீடரை மட்டும் இவர் கூட்டுக்கிட்டு அந்த காட்டு பகுதியில் பயிற்சி பண்ணுறதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போவார். அதே போல் அந்த தினமுமே அவரை கூட்டிகிட்டு போனார். போகும்போது கையில் ஒரு ரோஜா பூவுமே எடுத்துகிட்டு போனார். அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா அந்த ரோஜா பூவை ஒரு 100 அடி தூரத்தில் வச்சிருவார். அங்கே நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரத்தில் ஒரு கிளையில் அந்த ரோஜா பூவை வச்சிருவார். இவர் அந்த 100 அடி தூரத்துலேருந்து சரியானபடி அம்பு விடுவார். கரெக்டாக அந்த ரோஜாவோட மையப்பகுதியில் போயிட்டு அம்புகள் வந்து துளைக்கும். இது எப்போவுமே அவர் பண்ணுறது தான். இந்த வித்தையை தான் அந்த மாணவருக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இவர் வந்து அந்த ரோஜா பூவை எடுத்துகிட்டு போயிட்டு எப்பவும் வைக்கிற அந்த மரத்தோட கிளையில் வைக்க சொன்னார். இந்த சீடருமே அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டார். இப்போ என்னென்னா இந்த குரு வந்து அவரோட கண்ணை வந்து கட்ட சொல்லிட்டார். கையில் ஒரு கருப்பு துணி வச்சுருந்தார். அந்த கருப்பு துணியை வச்சு அவரோட கண்ணை கட்ட சொல்லிட்டார். கட்டினதுக்கப்புறமா நான் வந்து எப்போவுமே ஒரு இடத்துல நின்று அம்பு விடுவேன்லப்பா, அந்த இடத்துல நான் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சீடருமே இந்த குருவை வந்து கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல நிற்க வைக்கிறாரு. இப்போ அந்த குரு வந்து நான் அந்த ரோஜா இருக்குல்லப்பா அந்த திசையில் என்னை திருப்பி விடு அப்படிங்கிறாரு. இந்த சீடருமே கரெக்டாக அந்த ரோஜா இருக்கிற அந்த திசையில் குருவை வந்து திருப்பி விடுறாரு. அந்த குரு கரெக்டாக அந்த அம்பை எடுத்து வில்லில் வச்சு அம்பு விடுறாரு. இவரோட கண்ணு கட்டியிருக்கு, ஆனாலுமே இந்த சீடருக்கு வந்து ஒரு நம்பிக்கை, நம்ம குரு வந்து எல்லா வித்தைகளுமே கற்றுக்கிட்டவர் தான், அதனால் கண்ணை கட்டிட்டு கூட இவர் சரியான இலக்கை அடைஞ்சிருவர் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் அவருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ குரு வந்து அந்த அம்பை விட்டுட்டார். இப்போ கண் கட்டை கழட்டிட்டு அந்த சீடர்கிட்ட சொல்கிறாரு, பார்த்துட்டு வா, சரியானபடி கரெக்டாக அந்த மையப்பகுதியில் அம்பு போட்டிருக்கா இல்லை வேற எங்கேயாவது போட்டிருக்கான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இப்போ சீடருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு பக்கம் போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ரோஜா பூ இதழ்களை கூட அந்த அம்பு தொடலை, அதே மாதிரி அந்த மரத்தில் இருக்கிற எந்த பகுதியிலையுமே அந்த அம்பு படலை. அந்த அம்பு போன வேகத்தில் ரொம்ப தூரமாகவே தள்ளி போயிடுச்சு போல். இவருமே தேடி பார்க்குறாரு, எங்கே தேடி பார்த்தாலும் அம்பு கண்ணுக்கே தெரியல. சரி, இப்போ என்ன எப்படி இதை போய் நம்ம குருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே, குறைஞ்சபட்சம் அந்த ரோஜா மேலே படலாம் கூட அந்த மரத்தை மேலேயாவது அம்பு பட்டிருந்தால் நான் போய் சொல்லலாம். ஆனால் அந்த அம்பு வந்து இந்த மரத்தை மேலே கூட படலை, ரொம்ப தொலைவிலையே ரொம்ப இடைவெளியில் போயிட்டு வேற எங்கேயோ போய் விழுந்துருச்சு போலையே. இது நம்ம எப்படி போய் குருக்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கமாக அங்கேருந்து வராரு. இப்போ வந்தவர்கிட்ட குரு கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு, அம்பு வந்து சரியானபடி அந்த ரோஜாவோட மையத்தில் பட்டிருக்கா இல்லை வேறு எங்கேயாவது பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, குருவே இதை சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக தான் இருக்குது. அது என்னென்னா நீங்கள் விட்ட அம்பு அந்த ரோஜாவோட இதழ்களை கூட தொடலை, அதே மாதிரி அந்த மரத்துலேயுமே எங்கேயுமே படலை. நானுமே அந்த மரத்தோட எல்லா பகுதியிலுமே செக் பண்ணிட்டேன், எங்கேயுமே படலை. சரி, அது பக்கத்துலேயாவது எங்கேயும் அம்பு விழுந்திருக்குமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பகுதியிலையுமே தேடி பார்த்தேன். ஆனால் அங்கேயுமே அம்பு இல்லை, இது அம்பு போன இடமே தெரியல. நீங்கள் விட்டு அம்பு அந்த மரத்தை விட்டு ரொம்ப இடைவேளை விட்டு போயிருக்கு போல், அதனால் ரொம்ப தூரம் எங்கேயோ போய் விழுந்துருச்சு. இப்போ அம்பு ஏன்னா கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் வச்ச குறி தவறிடுச்சு குருவே, முதல் முறையாக இப்போது நீங்கள் வச்ச குறி தவறாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இப்போது அந்த குரு கேட்குறாரு, இது வந்து நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்ப்பா இந்த மாதிரி நான் பண்ணேன், இப்போ இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சீடருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது இவர் என்ன கேட்குறாருன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. இப்போது குரு சொல்கிறாரு,
இங்கே பாருப்பா, இதுலேருந்து நீ கற்றுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். என்னென்னா, அந்த ரோஜாப்பூ இருக்குல்ல, இது வரைக்கும் எல்லா நாளுமே நான் வந்து சரியானபடி அம்பு விட்டு அந்த ரோஜாவோட மையப்பகுதியில் போய் பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி மட்டும் என்னால் அந்த அம்பை விட முடியல. என்ன காரணம்னா, என்னுடைய கண்கள் கட்டப்பட்டிருந்துச்சு, என்னால் என்னுடைய இலக்கை பார்க்க முடியல. என்னுடைய இலக்கை பார்க்க முடியல, அதனால் சரியானபடி என்னால் அம்பை வந்து செலுத்த முடியல. இது வந்து வில்வித்தைக்கு மட்டும் கிடையாதுப்பா, உன்னுடைய வாழ்க்கைக்குமே இது பயன்படும். எப்போ நீ உன்னுடைய இலக்கை வந்து சரியானபடி நிர்ணயித்து, சரியானபடி உன்னுடைய இலக்கை பார்த்து அதை நோக்கி நீ பயணமாக போகிறியோ, அப்போ தான் நீ வந்து உன்னுடைய இலக்கை அடைய முடியும். அப்படி இல்லைன்னா நீ கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நீ வந்து உன்னுடைய இலக்கை வந்து அடையவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. உடனே இப்போ தான் சீடருக்குமே புரியுது, நாம் எந்த ஒரு இலக்கு வச்சாலும் சரி, அந்த இலக்கு என்னங்கிறத நம்மளுக்கு தெரியணும் முதல்ல. சரியானபடி நம்ம இலக்கை பார்த்து நம்ம ஓடினா மட்டும்தான் நாம் நினச்சபடி நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு திசையில் ஓடிக்கிட்டு இருப்போம், ஆனால் இலக்கு வேற ஒரு திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு புரியுது. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உறுதிமொழி எடுக்கிறோம், ஆனால் அந்த உறுதிமொழி எடுத்த மாதிரி நம்ம செயல்படுறோமா அப்படின்னா அதுதான் இல்லை. நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் சரியாக நிர்ணயிக்கணும். அது நிர்ணயிக்கிறதுக்கு மிக சுலபமான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் எழுத பழகுங்க. உங்களுடைய ஒரு வாரத்துக்கு நீங்கள் என்ன அடையணும் ஆசைப்பட்றீங்களோ அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளார நான் இந்த இலக்குகள்லாம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதுங்க. அடுத்து 6 மாதம் அப்படின்லாம் 1 வருஷத்துக்குள்ளார நான் இந்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இப்படி எழுதின இலக்குகள் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக பிரிச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த 1 வாரத்துக்குள்ளார நான் இந்த இலக்கை அடையணும்னா ஒரு நாள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுங்க. அப்படி ஒவ்வொரு நாளுமே இந்த சின்ன சின்ன வேலைகளாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த பெரிய இலக்குங்கிறது ரொம்ப தூரமாக இருக்காது. சின்ன சின்ன அடிகளாக எடுத்து எடுத்து வச்சு போய்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக வெளியே வந்துடலாம். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்களாக ஒரு இலக்கை மட்டும் நிர்ணயிச்சுட்டு அதை நோக்கி தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் போய்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த இடையூறுகள் தினம் தினம் எல்லா பகுதிகளிலும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடையூறுகள் காரணமாக நீங்கள் சரியான திசையில் போக மாட்டீங்க. நீங்கள் இலக்கு நோக்கி ஓடுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிம்பம் தோன்றும், ஆனால் இலக்குங்கிறது உங்களை தாண்டி வேறு ஒரு திசையில் போய்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் ரொம்ப நாள் கழித்து தான் உங்களுக்கே தோணும். அப்போது நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த உறுதிமொழிங்கிறது கைவிடக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு போயிடும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் இலக்கை நீங்கள் சரியானபடி நிர்ணயித்தா மட்டும்தான் அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண முடியும். அதை பண்ணுறதுக்கு உங்களுடைய இலக்குகளை உங்களோட பேப்பரில் எழுத பழகுங்க. எழுதிட்டு அதை வந்து சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சுக்கிங்க. 1 வருஷத்துக்குள்ளார நான் இதை அடையணும்னா இப்போது அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரித்து பிரித்து செயல்படுங்க. அப்படி செயல்பட்டீங்கன்னா எல்லா இலக்குகளுமே ரொம்ப சுலபமாக அடையக்கூடிய இலக்குகள் தான். வாழ்க்கையில் நீங்களுமே எடுத்துக்கிட்ட உறுதிமொழியில் ரொம்ப திடமாக இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.